अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू रूफास किचन। वीडियो को போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம ஒரு அமேசிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், ஸ்ட்ரீட் சைடு காளான். சோ இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காளான் க்ளீன் பண்ணிடலாம். சோ ஒரு சிலருக்கு தெரியலனா இப்படிதான் க்ளீன் பண்ணனும். காளானை மேலே வந்து ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை பீல் பண்ணிரணும். பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த தண்டு உள்ள இருந்து எடுத்து வச்சிருக்கேன், அதுலயும் ஸ்கின் பீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம இத ஒவ்வொண்ணா எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சோ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். சோ அப்பதான் நம்ம வந்து அது கூட போடும்போது நல்லா கம்பைண்ட் ஆகும். பெரிய பெரிய பீஸா போட வேண்டாம், சின்ன சின்னதா போட்டுக்கலாம். வெளியில நம்ம வாங்குறோம்போது அதல காளான் அவங்க போட மாட்டாங்க, வெறும் கோஸ் தான் போடுவாங்க. சோ நம்ம வீட்ல செய்றனால காளான் எல்லாம் சேர்த்து செய்யலாம். ரெண்டு ஆனியன் வந்து நல்லா ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் காளான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 வந்து அரைச்சு வச்சிருக்கேன். ரெட் chili powder 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா, salt, அப்புறம் மைதா மாவு வந்து 1 கப் அளவுக்கு, corn flour மாவு வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல கோஸ் 200 கிராம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் காளான் ஆட் பண்ணி, நம்ம வெளியில வாங்குற கடையிலலாம் காளான் போடவே மாட்டாங்க, வெறும் கோஸ்ல தான் செய்வாங்க. சோ சப்போஸ் உங்களுக்கு வந்து காளான் கிடைக்கல அப்படினா நீங்க கோஸ்ல வெறும் கோஸ் மட்டும் வச்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா சாப்பிடாதவங்க கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், பட் நமக்கு அந்த ஸ்ட்ரீட் சைட் காளான் டேஸ்ட் வராது. சோ இப்போ வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு red chili powder, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து first தண்ணி ஆட் பண்ணாதீங்க, first mix பண்ணி பாருங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படினா மட்டும் ஆட் பண்ணுங்க. நான் ஒரு சில டைம்ஸ் நமக்கு அந்த vegetables ல இருந்தே தண்ணி இருக்கும். சோ நல்லா mix பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதனால நான் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது ஒழுங்கா வராது. சோ இந்த அளவுக்கு எனக்கு திக்கா கடிச்சிருக்கு. சோ இதுக்குள்ள நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா அதுக்கு பதிலா நீங்க காஷ்மீரியன் chili powder ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இத நான் வந்து சின்ன சின்னதா எடுத்து அதல போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக போடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக அது வந்து ஃப்ரை ஆகும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உள்ள வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சின்ன சின்னதாகவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடுறேன் நான் இதை எல்லாத்தையும். ஸோ இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கான மசாலா எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஆனியன், கரி லீவ்ஸ், க்ரீன் சில்லி, டொமேட்டோ பியூரி,
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ரெண்டு ஆனியன் வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். கடையில் செய்யும் போது அவங்க ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாமேன்னு நான் அந்த சாஸ்லாம் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இதை ஆட் பண்ணும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் தனியா பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு இதை வந்து நம்ம நல்லா திக்காக கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவோட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த பக்கோடாவை நான் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து பிச்சு வச்சுருந்தேன், அதையும் இது கூட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ரை பண்ணதுலேயும் நல்லா அந்த மசாலா ஏறும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போதே கட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான காளான் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன் சிப்ஸு. இது வெளியில் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் இல்லையா, அது வாங்கி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தான் வந்து நம்மளுக்கு காளானில் போட்டு தருவாங்க இல்லையா அதுக்காக. ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்ட்ரீட் சைட் காளான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மேலே கார்ன் சிப்ஸ் வந்து போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் அப்படியே கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கு இல்லையா. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேட் நீங்கள் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எவ்வளோ மசாலாவோட நல்லா இருக்கு. கடையிலலாம் வாங்கினா காளானே போட மாட்டாங்க, ஸோ நம்ம காளானும் போட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த காளானோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கு. கடையில் வாங்கிறத விட நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.